அது எந்த ஒரு பாத்துமே இல்லாமல் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக சுரக்குது நம்ம உடம்புக்குள்ள. நாக்கில் எச்சா சுரக்கிற மாதிரி சுரக்கிற கிளான்ஸ். மண்டைக்குள்ள பினியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான் இருக்குது. தென்னிருந்து எனக்கு நேரம் உள்ள பிட்ரூட்டி அப்படின்னு ஒரு கிளான் இருக்குது. இந்த ஏழு நாளங்களாக சுரப்பிக்கிறது தான் நம்ம உடம்புல கூட ஆர்கான்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்னு, உடல்ல வரக்கூடிய நோய். ரெண்டாவது, மனசுல வரக்கூடிய நோய், மன அழுத்தம், டிப்ரெஷன். இது ரெண்டு இல்லைனாலே மனிதன் ஹாப்பியாக இருப்பான். இது ரெண்டு எப்படி வருது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹியூமன் பாடி அப்படின்னு என்ன நம்ம பார்க்குறோம், இந்த இது கண்ணுக்கு தெரியுது, உடம்பு சதை, மேலெல்லாம் சதை இருக்குது, உள்ள போன் ஸ்ட்ரக்சர், உள்ள நர்வ் சிஸ்டம், அதுக்குள்ள ஆர்கான்ஸ். இந்த ஆர்கான்ஸ்லாம் ஒழுங்காக செயல்படணும். ஆர்கான்ஸ்லாம் ஒழுங்காக செயல்பட்டால் தான் நர்வ் சிஸ்டம் ஒழுங்காக செயல்படும். அப்போ தான் ஸ்கெலட்டல் போன் சிஸ்டம் ஒழுங்காக செயல்படும். அப்போ தான் மசில் சிஸ்டம் ஒழுங்காக செயல்படும். நம்ம கண்ணு, காது, மூக்கு, இதயம், நுரையீரல், கிட்னி, இறப்பை, மண்ணீரல், கல்லீரல், இது எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யணும்னா உள்ள எண்டோமரின் கிளான்ஸ் சொல்லிட்டு நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லிட்டு ஏழு சுரப்பிகள் இருக்குது. அடிக்கடி வராதிங்க. நாளமில்லா சுரப்பிகள் சொல்லிட்டு நம்ம உடம்புல ஏழு சுரப்பிகள் இருக்குது. நாளம் அப்படின்னா ஒரு குழாய். இப்போ தண்ணி வரணும், அதுக்கு ஒரு பைப் வேணும், அது வழியாக ஒரு பிளட்டு போகணும்னா அதுக்கு ஒரு வெசில் வேணும், ஒரு ரத்த குழாய் இருந்தால் தான் அதுக்குள்ளே போக முடியும். ஸோ ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஒரு கரண்ட் இப்படி போகணும்னா அதுக்கு ஒரு ஒயர் வேணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பாத்துமே இல்லாமல் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக சுரக்குது நம்ம உடம்புக்குள்ள. நாக்கில் எச்ச சுரக்கிற மாதிரி சுரந்துக்கிட்டு இருக்கு. அது ஏழு கிளாண்ட் இருக்குது, எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். மண்டைக்குள்ள பினியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்குது. தென்னிருந்து எனக்கு நேரம் உள்ள பிட்ரூட்டி அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. இங்கே தைராய்டு அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. இங்கே தைமஸ் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. இங்கே பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. இங்கே அட்ரினல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஒரு கிளாண்ட் இருக்குது. கீழே டெஸ்டிஸ், ஓவரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரிசையாக ஏழு நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. இந்த ஏழு நாளமில்லா சுரப்பிகள் இருந்து ஒரு சில அமிலங்கள் சுரந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏழு நாளங்களாக சுரப்பிக்கிறது தான் நம்ம உடம்புல கூட ஆர்கான்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஏழு எண்டோமரைன் கிளான்ஸ் தான் என்ன பண்ணுது, அதுக்கு வந்து அமீன் கிளாஸ். சப்போஸ் நம்மளோட மூளை ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா உள்ள இருக்க பினியல் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் வேலை செய்யணும். கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் ஒழுங்கானா பிட்ரூட்டி அப்படிங்கிற கிளாண்ட் ஒழுங்காக வேலை செய்யணும். தைராய்டு அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் என்னால் பேச முடியும், எச்சம் புழுங்க முடியும், சாப்பிட முடியும், நுரையீரல் நல்லா வேலை செய்யும். அதில் பிரச்சனை வந்துச்சுனாக்கே நமக்கு ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி 18 பிரச்சனை வந்துடும். பினியல் பிடிக்கும், பேரலைசிஸ், கைகால் இழுத்து நரம்பு இழுத்துக்கிறது, பிட்ரூட்டி லாஃபிட்ட கண்ணு தெரியாமல் போகிறது, காது கேட்காமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை. தைமஸ் ஆஃபிட்டா ஹார்ட்டில் பிரச்சனை வரும், ஹார்ட் அட்டாக்கு, லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் சமாச்சாரங்கள் எல்லாம் வந்துடும். பேங்க்ரியாஸில் ஏதாவது சிக்கல் வந்துச்சுனாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர், ரத்த உற்பத்தி, ரத்தத்தில் ஆர்பிஜி, டபிள்யூபிஜியோட எண்ணிக்கையில் டிஃப்ரெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அட்ரினல் ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னு, அட்ரினல் சரியாக சுரக்கலின்னு வச்சுக்கோங்களேன், கிட்னியில் பிரச்சனை வந்துடும், கால்கள் செயலிலிருந்து போகிற இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். டெஸ்டிஸ், ஓவரீஸில் பிரச்சனை வந்துன்னா குழந்தையின்மை, குழந்தை பிறக்காது, ஸ்போமில் கவுண்டிங் கம்மியாக இருக்கும், பாப்புலியன் குழாயில் ஏதாவது பிரச்சனை வரும், கேன்சர், கர்ப்பப்பை, சினைமட்டை பை, இதில் வந்து பிரச்சனைகள் வரும். ஸோ இப்போ இந்த ஏழு நாளங்களா சுரப்பிகளும் ஒழுங்காக சுரந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க ஆர்கான்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். இந்த ஆர்கான்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம கண் நல்லா கேட்கும், காது நல்லா கேட்கும், கண்ணு தெரியும், வாய் பேச முடியும், சாப்பிட முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும், எந்த நோயும் வராது. ஸோ நோய் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஃபிசிக்கல் பாடி. சரி, இதுக்கு இந்த இதுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுறா போயிருக்குன்னா இந்த ஆர்கான்ஸாக சப்போர்ட் பண்ணுறா. ஆர்கான்ஸ்க்கு யாராவது எனர்ஜி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ், நாளமில்லா சுரப்பிகள் எனர்ஜி கொடுக்குது. இந்த நாளமில்லா சுரப்பிகள் நாளமே இல்லாமல் சுரந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு எங்கிருந்துடா எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு உடம்பு நம்மளுது கிடையாது. நம்ம கண்ணில் இந்த ஒரு உடம்பை தான் பார்க்குறோம். இது இல்லாமல் அஞ்சு உடம்பு நமக்கு மொத்தம் இருக்குது, ஏழு லேயர் இருக்குது, அஞ்சு உடம்பு இருக்குது.
சூட்சமான உடம்புகள் இருந்தது. அதை ஒன்றும் இந்த கண்ணால் பார்க்கவே முடியும். நம்மளால் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டா போதும். நம்ம சாதாரணப்படி பார்க்கும்போது ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் பார்ப்போம். பட் விஷயம் தெரிஞ்சவன் வேறு மற்ற உடம்பெல்லாம் பார்ப்பான். ஸ்தூல உடம்பு இது பேர் ஸ்தூல உடம்பு, ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியல. சூட்சும உடம்புன்னு சொல்லியிருக்கு பிராண சரீரம், சைக்கிள் பாடின்னு சொல்லிட்டு மன உடல்னு சொல்லிட்டு அலைகளான உடம்பு இருக்கு. இதை மூளை கனெக்ட் பண்ணுறதுக்கான செவன் சக்கராஸ் இருக்கு. நம்ம செல்ஃபோனு, அதில் இருக்க பேட்டரி, பேட்டரியில் இருக்க கரண்ட்டு, அது ஒரு சாஃப்ட்வேர். இது நாலு இருக்கிற மாதிரி ஃபிசிக்கல் பாடி, ஈத்தரிக் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, சைக்கிக் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நாலு உடம்பு. இதனாலே பின் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி நாலு சக்ராஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த சக்ராஸில் இருந்து தான் இந்த பினியல் கிளாண்டுக்கு நேராக ஒரு சக்கரா இருக்குது, சகஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. பிட்யூட்டரி கிளாண்டுக்கு நேராக ஒரு சக்கரா இருக்குது, ஆக்னே அப்படின்னு சொல்லிட்டு. தைராய்டு கிளாண்டுக்கு நேராக ஒரு சக்கரா இருக்குது, விஷிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. தைமஸ்க்கு நேராக ஒரு சக்கரா இருக்குது, அனாகதா அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க்ரியாஸ்க்கு நேராக ஒரு சக்கரா இருக்குது, மணிப்பூரகா அப்படின்னு சொல்லிட்டு. அட்ரினலுக்கு நேராக ஒரு சக்கரா இருக்குது, சுவாதிஷ்டானா. டெஸ்டிஸ் ஓவரிஸ்க்கு நேராக ஒரு சக்கரா இருக்குது, மூலாதாரா அப்படின்னு சொல்லி. இது இந்த உடம்புல இல்லை, எண்டோகிரைன் கிளான்ஸ் இந்த உடம்புல இருக்குது. பட் சக்ராஸ் வந்து சூட்சும சரீரத்தில் இருக்குது. அங்கே இருந்து தான் இந்த எண்டோகிரைன் கிளான்ஸுக்கு எனர்ஜி வந்துட்டு இருக்கு. என்ன புண்ணியம் செய்தேனோ